வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம மீடியா. 80s, 90s அண்ட் 2K கிட்ஸ்னு யாராலையுமே மறக்க முடியாத ஒரு வருஷமா மாறி இருக்கு இந்த 2020. ஜான்வரியில இருந்து ஜூன் வரைக்கும் இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் 2020ல கிட்டத்தட்ட 50-55 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படங்கள்ல 100 நாட்களை கடந்து ஓடிய ஒரே திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சைனா ப்ரொடக்ஷன்ல டைரக்டர் கொரோனாவோட கிரியேட்டிவிட்டியில உருவாகி இருக்கிறது தான் இந்த COVID-19. இந்த திரைப்படம் உலக அளவுல இப்ப வரைக்கும் ரொம்பவே அதிகமான இடங்கள்ல இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே ஒரு படம் அதிக நாள் ஓடிச்சு அப்படின்னா எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இந்த COVID-19 எல்லாரோட லைஃபையே புரட்டி போட்டிருக்கு. டாப் 10 மூவிஸ் பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு லூசு மாதிரி இப்படி கொரோனா பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க திட்டுறது எனக்கு புரியுது. எங்களுக்கும் வேற வழி இல்லை. பிகாஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு மேல ஆச்சுங்க தியேட்டர் பக்கம் போய் தியேட்டர் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு. ஸோ பெருசா கண்டினியூஸா எந்த ஒரு மூவி ரிலேட்டட் கண்டென்ட்டும் இல்ல, டீசர்ஸ் இல்ல, ட்ரெய்லர்ஸ் இல்ல, படம் பார்க்க தியேட்டரும் இல்ல. ஏதோ இந்த 3 மந்த்ஸ்ல ஓடிடியில 2 தமிழ் படங்கள் பார்க்க முடிஞ்சது. எனிவே இந்த கொரோனா இஷ்யூஸ் எல்லாம் சீக்கிரமா சால்வ் ஆகி எல்லா மக்களும் அவங்களோட வேலைகளுக்கு நிரந்தரமா திரும்பணும், தியேட்டர்கள் எல்லாம் சீக்கிரம் திறக்கப்படணும், நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகணும், நீங்க எல்லாரும் அதை பார்க்க வரணும், நாங்க உங்க எல்லாருக்கிட்டையும் படங்களோட ரிவ்யூ கேட்க வரணும்னு வேண்டிக்கிறோம். So coming back to the topic, top 10 movies of 2020, first off. So first சொன்ன மாதிரி இந்த 2020ஓட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல 50-55 படங்கள் அப்ராக்சிமேட்டா ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுல ரியலாவே சக்சஸ் ஆன படங்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கு. ஸோ டாப் 10 வரிசைப்படுத்த முடியாத அளவுக்கு தான் படங்கள் இருக்கு. போன வருடம் 2019 அக்டோபர் வரைக்கும் வெளியான படங்களை நம்ம சேனல்ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த லிஸ்ட்டை இந்த வீடியோல இருக்க ஐ பட்டன்ல கொடுத்துருக்கோம். உங்களோட ஃபேவரேட் ஸ்டார்ஸோட படங்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜான்வரி 2020ல இருந்து ஜூன் 2020 வரைக்கும் வெளியான படங்கள்ல நல்ல வரவேற்பு மற்றும் வசூல் சாதனை செய்த படங்களை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரியலாவே இந்த இயரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால சொல்லலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் தேசிங் பெரிசாமியோட டைரக்ஷன்ல துல்கர் சல்மான், ரிதா வர்மா, ரக்ஷன் டைரக்டர், கௌதம் வாசுதேவ் மேனன், நிரஞ்சனி இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா எக்கச்சக்கமான ட்விஸ்டோட தியேட்டருக்கு படம் பார்க்க வந்த எல்லாரையுமே ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் February 28 ரிலீஸ் ஆச்சு. இன்னும் நிறைய நாள் தியேட்டர்ல ஓடி இருக்க வேண்டிய திரைப்படம். COVID-19 தியேட்டர் மூட வேண்டிய சிச்சுவேஷன். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, பார்க்காதவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பார்த்துக்கோங்க. அடுத்ததா டைரக்டர் மிஷ்கினோட இயக்கத்துல உதயநிதி ஸ்டாலின், அதித்தி ராவ், நித்யா மேனன் இவங்க எல்லாரும் நடிச்ச படம் சைக்கோ. இந்த படம் ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவியா இருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருப்பாரு டைரக்டர் மிஷ்கின். ரொம்பவே கொடூரமான ஒரு சைக்கோபாத் கேரக்டரா ராஜ்குமார் பிச்சுமணி நடிச்சிருப்பாரு. படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவர் மேல இருந்த கோபம் கிளைமேக்ஸ்ல பரிதாபமா மாறக்கூடிய அளவுக்கு காரணங்கள் அழுத்தமா சொல்லியிருப்பாரு இயக்குனர் மிஷ்கின். சைக்கோ 2020 இது வரைக்கும் வெளியான படங்கள்ல பெஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம். அடுத்த திரைப்படம் நம்ம விஜய் சேதுபதி கெஸ்ட் ரோல், அதுவும் கடவுளா கெஸ்ட் ரோல் பண்ண ஃபேண்டசி ரொமான்டிக் திரைப்படம் ஓ மை கடவுளே. அசோக் செல்வன், ரித்திகா சிங், வாணி போஜன் இவங்க எல்லாரும் நடிச்ச ஓ மை கடவுளே படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் ஒரு ஃபன்னியான ஒரு ஃபேண்டசி இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ல எடுக்கப்பட்ட திரைப்படம். டிராவலர் மூவி மாதிரியும் இந்த படத்தை சொல்லலாம். ரொம்பவே ஃபன்னா நல்ல எமோஷன்ஸ் கலந்து கொடுத்திருந்தாரு இயக்குனர். குறிப்பா இந்த மாதிரியான கதைகளை எங்களை மாதிரி 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த இயர்ல இது வரைக்கும் வெளிவந்த படங்கள்ல ஓமை கடவுளே ஒரு சிறந்த திரைப்படம்னு சொல்லலாம். அடுத்ததா நாம பார்க்க போற படம் ஒரு லீடிங் ஆக்டரோட திரைப்படம். படத்தோட கதை நாம நிறைய கமர்ஷியல் படங்கள்ல பார்த்த கதையா இருந்தாலும் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்க தமிழரோட தற்காப்பு கலையோட வரலாறு ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடிய வகையில இருந்துச்சு. டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்கத்துல நம்ம தமிழ் சினிமாவின் அசுர நாயகன் தனுஷ் டபுள் ஆக்ஷன்ல கலக்கி இருந்த திரைப்படம் பட்டாஸ். ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல்ல ஸ்னேகா நடிச்சிருந்தாங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் நல்ல ரேசியா போச்சு. இந்த வருடம் பொங்கலுக்கே தேவையான ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபெஸ்டிவல் என்டர்டைனரா தனுஷோட பட்டாஸ் திரைப்படம் இருந்துச்சு. ஸோ 2020 பெஸ்ட் மூவிஸ்ல பட்டாசும் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற திரைப்படம் இந்த 2020 ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரியலாவே நல்ல ப்ராஃபிட் கொடுத்த திரைப்படம். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு தயாரிக்கப்பட்ட திரௌபதி. இயக்குனர் மோகன்ஜி அவர்களோட இயக்கத்துல ரிச்சர்ட் ரிஷி, ஷீலா மற்றும் பலர் நடித்த திரைப்படம் தான் திரௌபதி. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் மிகப்பெரிய அளவுல எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு. அந்த ட்ரெய்லர்ல காட்டப்பட்ட கண்டென்ட்ஸ் படத்துக்கு மக்களை தியேட்டருக்கு வர வச்சது. உண்மையை சொல்லணும்னா இந்த 2020 ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரியலாவே நல்ல ப்ராஃபிட் பண்ண படம் அப்படின்னு சொல்லணும்னா அது கண்டிப்பா திரௌபதி மட்டும்தாங்க.
திரௌபதி படத்துல ஒரு சில இடங்கள்ல தொய்வு இருந்தாலும் படத்துல எதை சொல்ல வரணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாருக்குமே புரியற மாதிரி தெளிவா சொன்னதுதான் படத்தோட மிக முக்கியமான வெற்றி. திரௌபதி நம்மோட டாப் அண்ட் பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2020ல இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததா ஒரு படம், எல்லாரும் ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் தர்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஃபுல் எனர்ஜியை இந்த படத்துல கொடுத்து மாசா ஸ்டைலா நல்ல ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா ஏஆர் முருகதாஸ் படத்தோட கதை திரைக்கதைன்னு சில விஷயங்கள்ல கோட்டை விட்டதுனால படம் எதிர்பார்த்த மாஸ் வெற்றியை கொடுக்கல. இருந்தாலும் 2020ல இது வரைக்கும் வெளியான படங்கள்ல ஹையஸ்ட் கிராஸ் பண்ண படம் வந்து தர்பார் தான். அடுத்து ஒரு சின்ன மெசேஜ் சொன்ன படம், இந்தியால தியேட்டர்கள் எல்லாம் மூடப்படுறதுக்கு முன்னாடி வெளியான படம் தாராள பிரபு. ஹரிஷ் கல்யாண், தன்யா ஹோப், விவேக் இவங்க எல்லாரும் நடிச்ச திரைப்படம் தான் தாராள பிரபு. கிருஷ்ணா மாரிமுத்து டைரக்ட் பண்ண இந்த திரைப்படம் நல்ல ஃபன்னா சில எமோஷனா போனாலும் கிளைமேக்ஸ்ல ஒரு ஹாப்பி எண்டிங்கோட படத்தை முடிச்சு ஒரு சமூக அக்கறையோட பினிஷிங்கும் கொடுத்திருப்பாங்க. படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. தியேட்டர்கள் மூடப்பட்டதுனால இந்த படம் ஹிட்லிஸ்ட்ல வரல, ஆனால் படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் கிடைச்சது. இது வரைக்கும் நாம சொன்ன படங்கள் இல்லாம ஒரு சில படங்கள் நல்ல விமர்சனம் கிடைச்ச படங்கள் இந்த வீடியோல நீங்க எப்ப பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் நம்மளோட லிஸ்ட்ல சொன்ன படங்கள் டாப் 10 லிஸ்ட்ல வரிசைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளவு படங்கள் இல்லாததுனால கமர்ஷியலி சக்சஸ் ஆன படங்கள் நல்ல விமர்சனம் கிடைத்த படங்களோட லிஸ்ட தான் இங்க நாம எங்களுக்கு பிடிச்ச படங்களை தான் இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். இந்த லிஸ்ட்ல மிஸ் ஆன படங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செம மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.